அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தமிழுக்காக உயிர் நீத்த பல்லவ மன்னன், இந்தியாவை ஆட்சி செய்த மன்னரினங்களில் சிறப்புற்ற மன்னரினம் பல்லவ இனம். இந்த பல்லவ மன்னர்கள் தமிழகத்தை ஏறக்குறைய 700 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. வரலாற்றில் அறியப்பட்ட காலம் என்பது ஏறக்குறைய 400 ஆண்டுகள். இதைத்தான் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த திரு அமித்ஷா அவர்கள் தென்னிந்திய மன்னர்களான சோழர்கள் மற்றும் பல்லவர்களுடைய வரலாறுகள் முழுமையாக இந்திய வரலாற்றில் இடம்பெறவில்லை என்று கூறியிருந்தார். இது உண்மையும் கூட. இந்திய வரலாறில்தான் தென்னிந்திய மன்னர்களை பற்றிய சரியான வரலாற்று குறிப்புகள் இடம்பெறவில்லை என்றால், தமிழகத்தில் இருந்த சங்ககால புலவர்களுடைய பாடல்களிலும் இதே நிலைதான் நீடித்தது. தமிழ் மன்னர்களுடைய வரலாறு பெரும்பாலும் சங்ககால பாடல்களின் வாயிலாகத்தான் அறியப்படுகிறது. தமிழகத்தில் முறையான வரலாற்று குறிப்புகள் கிடைக்கப்பெறவில்லை. எனவே தமிழ் மன்னர்களுடைய வரலாறு சங்ககால தமிழ் இலக்கியங்களிலிருந்தே எடுத்து கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளோம். தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்களுடைய வரலாறு தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றது. அதிலும் குறிப்பாக சோழர்களுடைய வரலாறு தான் அதிகமாக உள்ளது. அதே சமயத்தில் பல்லவர்களுடைய வரலாறு என்பது தமிழ் இலக்கியங்களில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். பல்லவர்களுடைய வரலாற்றை பேசும் முதல் தமிழ் இலக்கியம் நந்தி கலம்பகமே ஆகும். தமிழ் மொழியில் எழுந்த கலம்பக நூலில் முதல் நூலும் இதுவேதான் ஆகும். அதுவும் மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு எழுதப்பட்ட நூலும் இதுவேதான் ஆகும். எதற்காக புலவர்கள் சேர சோழ பாண்டியர்களை புகழ்ந்து எழுதினார்கள், அதே சமயத்தில் தமிழகத்தின் பெருமைக்குரிய மன்னர் இனமாக இருந்த பல்லவர்களை எழுதவில்லை என்று கேட்டால், பல்லவர்கள் அந்நியர்கள் என்ற ஒரு ஒற்றை சொல்லை கூறுகிறார்கள். பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்களினுடைய கூற்றின்படி பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை என்பதே ஆகும். அதே சமயத்தில் பல்லவர்கள் தங்களுடைய ஆரம்ப கால கல்வெட்டுகளை கிரந்த மொழிகளிலும், இடைக்கால கல்வெட்டுகளை சமஸ்கிருத மொழியிலும், பிற்கால கல்வெட்டுகளை சுமார் 160 ஆண்டுகாலம் தமிழ் மொழியிலும் வெளியிட்டுள்ளார்கள். தமிழ் ஆய்வாளர்கள் பல்லவர்களை தமிழர்கள்தான் என்று கூறுகிறார்கள். இவர்கள் சோழர்கள் வழியில் வந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றிய தெளிவான ஆய்வுகள் தேவை என்பதே உண்மையாகும். இவ்வாறு பல்லவ மன்னர்களை பற்றி தமிழ் புலவர்கள் எழுத மறுத்த போதும், பல்லவ மன்னர்களுக்காக எழுதப்பட்ட முதல் இலக்கியம் நந்தி கலம்பகம் என்று பார்த்தோம். இந்த நந்தி கலம்பகம் எவ்வாறு எழுந்தது என்ற வரலாறைத்தான் இந்த தொடரில் நாம் காண உள்ளோம். தந்திவர்மன் என்ற பல்லவ மன்னனுக்கு 5 மகன்கள். இதில் முதல் மகன் பல்லவ மன்னனுக்கும் அவன் காம கிழத்திக்கும் இடையே பிறந்தவன். இவன் பெயர்தான் நந்திவர்மன். அதற்கு அடுத்து பிறந்த 4 மகன்களும் பல்லவ மன்னனுக்கும் அந்நாட்டினுடைய பட்டத்து அரசிக்கும் பிறந்தவர்கள் ஆவார்கள். காமக்கிழத்திக்கு பிறந்த நந்திவர்மனே மற்ற மகன்களோடு சிறப்பாக போர் பயிற்சிகளில் ஈடுபட்டான். வீர தீர செயல்களிலும் ஈடுபட்டிருந்தான். இவனது திறமையை பார்த்த மன்னனோ தனது முதல் மகனான நந்திவர்மனையே அடுத்து அரசனாக முடிசூட்டிவிட்டான். இதை பார்த்த மகாராணிக்கும் அவளுக்கு பிறந்த 4 மகன்களுக்கும் போராமை மேலிட்டது. இவனை வீழ்த்திவிட்டு நாம் அரசராக வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டினார்கள். இது மட்டும் அன்று, காம கிழத்திக்கு பிறந்தவன் எவ்வாறு ஒரு நாட்டினுடைய மன்னனாகலாம் என்றும், இதற்காக இவனை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு இந்த நால்வரில் ஒருவனை அரசனாக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். பட்டத்து அரசிக்கு பிறந்த நால்வரில் முதல் மகன் பெயர் குலமகன். இவன் தமிழை கற்று தனது அண்ணனான நந்திவர்மனை பற்றி நந்தி கலம்பகத்தை உருவாக்கி இருந்தான். நந்திவர்மன் தெல்லாறு என்ற இடத்தில் பகைவர்களை வென்று பல்லவ நாட்டை எவ்வாறு காப்பாற்றினான் என்பதை பற்றி எழுதப்பட்டிருந்தது. இதில் ஒரு சில பாடல்களை மட்டும் மன்னனுக்கு தெரியும்படியாக வெளியிட்டிருந்தான். இந்த பாடல்களை கேட்ட மன்னனுக்கு மிகுந்த சந்தோஷம் உருவாகியிருந்தது. இதில் தமிழ் நயம் பொங்கி வழிந்தது. இது மட்டும் அன்று, மன்னனினுடைய வீர தீர செயல்களை அளப்பரிய அளவிற்கு புனைவுகளோடு சேர்த்து எழுதப்பட்டிருந்தது.
இதனை கேட்ட மன்னனோ இந்த முழு பாடலையும் எனக்காக பாட வேண்டும் என்று தனது அமைச்சர்களிடம் கேட்டுக்கொண்டான். அமைச்சர்கள் தேடி பிடித்து இந்த குலமகனை கூட்டி வந்தார்கள். குலமகன் மாறு வேடமிட்டு அரண்மனைக்கு வந்தான். அவனிடம் முழு பாடலையும் பாடும்படி நந்திவர்மன் கேட்டபோது, நான் முழு பாடலையும் பாட வேண்டும் என்றால் அரண்மனைக்கும் இடுகாட்டுக்கும் இடையே 100 பச்சை ஓலைகளால் பின்னப்பட்ட பந்தல்களை அமைக்க வேண்டும். நான் ஒவ்வொரு பாடலை பாடும் பொழுதும் நீங்கள் ஒவ்வொரு பந்தலில் அமர்ந்து கேட்க வேண்டும். பாடல் பாடி முடித்த பின் அந்த பந்தல் எரிந்துவிடும். பிறகு அடுத்த பந்தலுக்கு செல்ல வேண்டும். இறுதியாக நான் பாடல் பாடும் பொழுது நீங்கள் இடுகாட்டில் கட்டைகளை அடுக்கி அதன் மீது படுத்து கொண்டுதான் கேட்க வேண்டும். இறுதி பாடலை பாடி முடித்த பின் அந்த கட்டையிலேயே வைத்து உங்களை எரித்து விடுவார்கள் என்று கூறினான். தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தாலும் முதன் முதலாக பல்லவ மன்னர்களை பற்றி தமிழில் எழுதப்பட்ட இலக்கியத்தை அரங்கேற்றிவிட வேண்டும் என்ற மிகுந்த அவாவினாலும் இதற்கு ஒப்புக்கொண்டான் மன்னன். அதே சமயத்தில் அமைச்சர்களோ மற்ற உயர் அதிகாரிகளோ இதில் ஏதோ சூது இருக்கிறது, இதில் நீங்கள் சிக்க வேண்டாம் என்று கூறினார்கள். அதே சமயத்தில் மன்னனோ தங்கள் இனத்தில் முதன் முதலாக தன்னை பற்றித்தான் ஒரு முதல் தமிழ் இலக்கியம் உருவாகிறது, எனவே அது இருக்க வேண்டும் என்று நினைத்த நந்திவர்மன் இதற்கு ஒப்புக்கொண்டான். பாடல் அரங்கேற்றும் நாள் வந்தது. நந்திவர்மனும் 100 பந்தல்களை அமைத்திருந்தான். ஒவ்வொரு பந்தலில் நந்திவர்மன் அமரும் பொழுதும் ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டே சென்றான். இதில் நந்திவர்மனுடைய புகழ் வானலாவ பாடப்பட்டிருந்தது. இறுதியாக இடுகாட்டில் கட்டைகள் அடுக்கப்பட்டிருந்தது. அதில் நந்திவர்மன் ஏறி படுத்தான். அந்த நேரத்தில் குலமகனுக்கு மிகுந்த கலக்கம் உண்டானது. ஏனெனில் தனது அண்ணனை தாமே எவ்வாறு கொள்வது? எனவே தனது அண்ணனினுடைய வீரதீர செயல்களை புகழ்ந்து பாடிய நாமே நம் அண்ணனை கொல்ல வேண்டாம் என்ற எண்ணத்திற்கு வந்து, தான் தான் குலமகன் என்றும், நீங்கள் சிதையில் எரிய வேண்டாம், இறங்கி விடுங்கள், நான் இறுதி பாடலை பாடமாட்டேன் என்றும் கூறினான். ஆனால் மன்னன் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அனைத்து பாடல்களையும் கேட்டுவிட்டேன், இறுதி பாடலையும் பாடு என்றான். இறுதி பாடல் கையேறு நிலை பாடல் என்று கூறுகிறார்கள். கையேறு நிலை பாடல் என்றால் ஒருவன் இறந்த பிறகு அவனை வாழ்த்தி பாடக்கூடிய ஒப்பாரி வகையிலான பாடல் ஆகும். இருப்பினும் வேறு வழியின்றி குலமகன் அப்பாடலையும் பாடினான். பாடி முடித்த பின் மன்னன் தன்னை அந்த கட்டையிலேயே வைத்து கொளுத்துமாறு கேட்டுக்கொண்டான். இதனை கேட்ட அனைவரும் ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட மன்னன், நான் உயிரோடு இருக்கும்போது நான் இறந்ததற்கான பாடலை பாடி முடித்து விட்டீர்கள், இனிமேல் நான் உயிர் வாழ்ந்து என்ன செய்யப் போகிறேன், எனது பிறவி பயனை அடைந்து விட்டேன், பல்லவர்களுக்கான முதல் தமிழ் நூல் எழுந்துவிட்டது, தமிழ் இன்பத்தையும் பருகிவிட்டேன், எனவே என்னை இந்த இடுகாட்டிலேயே கொளுத்தி விடுங்கள் என்று கூறினான். பல்லவ மன்னன் நந்திவர்மனை அந்த இடுகாட்டிலேயே கொளுத்தியும் விட்டார்கள். இவ்வாறு தமிழுக்காக உயிர் விட்ட முதல் பல்லவ மன்னனாக நந்திவர்மன் அறியப்படுகிறான். பல்லவர்கள் தங்களை பற்றி புலவர்கள் எழுத மறுத்தாலும் கூட தங்களினுடைய புகழ் வெளி உலகிற்கு தெரிய வேண்டும், தாங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தது வெளி உலகத்திற்கு தெரியாமல் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பல கற்கோவில்களை அமைத்திருந்தார்கள். பல்லவர்கள்தான் தமிழகத்தில் முதன் முதலில் கற்கோவில்களை உருவாக்கியவர்கள், வாரியங்களை உருவாக்கியவர்கள், தமிழில் முதல் நாணயங்களை உருவாக்கியவர்களும் பல்லவர்கள்தான், பல ஏரிகளை அமைத்தவர்களும் பல்லவர்கள்தான். வரலாறு தொடரும். நன்றி.